தேர்தல் களத்தில் பல்வேறு விதமான வாக்குறுதிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஆயுதங்களாக மாறி எதிர் அணிகளை மிரட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் விவசாய கடன் ரத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேட் மிசைலை கொஞ்ச நாளைக்கு முன்னால் களத்தில் இறக்கினார் திமுக தலைவர் ஸ்டாலின். அது பெரிய அளவில் டேமேஜ் பண்ணுறதுக்குள்ள அதுக்கு கவுண்டர் கொடுத்தாரு முதலமைச்சர் பழனிசாமி. விவசாய கடன்கள் அத்தனையும் ரத்து அப்படிங்கிற அதிரடி அறிவிப்பில் சிக்கி ஸ்டாலினோட ஸ்கேட் மிசைல் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. ஆனாலும் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் முதலமைச்சர் அடிக்கிற தேர்தல் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி சமாளித்தார் ஸ்டாலின். ஏற்கனவே கிஷான் திட்டத்தில் போலி விவசாயிகள் ஊடுருவியதால் கோடிக்கணக்கில் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பால் உண்மையான விவசாயிகள் பயனடைவார்களா அல்லது அதிமுகவினர் பலனடைவதற்கான அறிவிப்பா என்பது போக போகத்தான் தெரியும். இந்த தேர்தலில் ஸ்டாலின் எம்ஜிஆரை விடமாட்டார் போல தெரியுது. எங்கே போனாலும் எம்ஜிஆருக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி பேசி எம்ஜிஆர் வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்புற முயற்சியை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆரை இளம் வயசிலிருந்த நான் நன்கு அறிவேன். என்னை அவரும் நல்லா அறிவார். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க எம்ஜிஆரை சினிமாவில் தான் பார்த்துருப்பாங்க. பிற அண்ணா அவருடைய பிறந்த நாள் விழா, அதில் தலைவர் கலைஞர் மற்றும் பேராசிரியர் நாவலர்லாம் கலந்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறப்போ சொன்னார், அதை இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. காண்பவர்கள் பொறாமைப்படக்கூடிய வகையில் இளைஞர் திமுகவை சார்ந்த ஸ்டாலின் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அண்ணாவோட பெருமைகளை எடுத்துக்காட்டுகிற வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதுக்காக ஸ்டாலினை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். சொன்னது எம்ஜிஆர், அவரால் பாராட்டப்பட்டவன் தான் இந்த ஸ்டாலின்றத அவங்களுக்கு நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்டாலின் போற இடத்துல எல்லாம் அவர் பேச்சை கேட்க கூட்டம் கூடுதோ இல்லையோ, கட்சிக்காரங்க ஏற்பாடு செய்கிற ஆட்டம் பாட்டங்களை ரசிக்க எல்லா இடத்துலையும் கூட்டம் உற்சாகமாக கூடுது. ஸ்டாலினோட பேச்சுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தார் எடப்பாடியார். ஒரு கட்டத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்தியாவிலேயே அதிகமாக பொய் பேசுபவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு ஆவேசமாக விமர்சனம் செஞ்சு அதிர வச்சாரு. கூட்டங்களில் பெண்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஸ்டாலின் திணறிட்டு வராருன்னு சொன்ன முதலமைச்சர் அவர் பெட்டியில் மனு போட சொல்றதையும் கிண்டல் பண்ணார். திமுக ஆட்சிக்கு வந்தால் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னோ பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி வச்சாரு. அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை மோடி கிட்ட வித்துடுவாங்கன்னு மக்களை இன்னொரு பக்கம் பயமுறுத்தினாரு உதயநிதி. போற இடத்துல பொதுமக்கள் அதிமுக ஆட்சி மேல பயங்கரமாக விருப்பம் இருக்காங்க. ஆட்சி மாற்றம் வரப்போகுது உறுதி. தமிழ்நாட்டை மோடி கிட்ட அடங்கி வச்சாச்சு.
இன்னும் ஒரு முறை தப்பு பண்ணாங்கன்னா மீண்டும் இந்த அதிமுக ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாட்டை மோடி கிட்ட வித்துருவாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க. எதை பத்தியுமே கவலை கிடையாது. ஏன்னா இந்த அமைச்சர்கள் அடிச்சிருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் அத்தனையும் மோடி கையில் இருக்கு. கரூரில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசின உதயநிதி, இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுன்னோ, அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் உறுதினும் சொல்லி திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். ஸ்டாலின் விடியல் தர மாட்டார், அல்வாதான் தருவார்னு உதயநிதிக்கு பதிலடி கொடுத்தாரு அமைச்சர் செல்லூர் ராஜு. ஸ்டாலின் தான் வருவார், விடியல் தரப்போற. எப்பா விடியலா தருவீங்க? நல்லா அல்வா தான் தருவாங்க. உங்க அல்வா தான் தருவாங்க. தேர்ந்தெடுத்த மரா நிமிஷம் பார்க்க முடியாது. நீங்க 2 ஏக்கர் நிலம் தந்தோன்னு கையில கடைசியில 2 சென்ட் இடம் கூட தரல, கையளவு இடம் கூட கொடுக்காதவங்க தான் அவங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சரிங்களா, செம்ப கொடுத்த அண்டா திருடுற கேஸ். இவங்க கொடுத்த ஒரே திட்டம் என்ன தெரியுமா? இந்த டிவி கொடுத்த திட்டம்ப்பா. தம்பி மாணவர்கள்லாம் கேட்டுக்கோங்க, 1,68,00,000 டிவிகள் கொடுத்தாங்க வீட்டுகளுக்கு. அந்த வீடுகளுக்கு டிவி கொடுத்த அந்த டிவியினுடைய மொத்த விலை எவ்வளோ தெரியுமா? 2,300 ரூபா. இன்னும் சொல்ல போனால் 2,297 ரூபா தாங்க. 2,297 ரூபா டிவியை நம்முடைய வரிப்பணத்தில் கொடுத்துட்டு அந்த கேபிள் கனெக்ஷனுக்கு பார்த்தீங்களா, கேபிள் கனெக்ஷன், அந்த கேபிள் கனெக்ஷனை இவங்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. இன்னும் ராயல் கேபிள் விஷன், சுமங்கலி கேபிள் விஷன், இதுதான் தமிழ்நாடு முழுவதும். இவங்க மூலமாக தான் கேபிள் இழுக்க முடியும். மற்றவங்களாம் ஏஜெண்ட் தான். அவன் ஏஜெண்ட் எவ்வளோ வாங்கிக்க? எங்களுக்கு 100 ரூபா கொடுத்துரு. இப்படி மாதம் 100 ரூபா, ஒரு குடும்பத்தில் 100 ரூபா, வருஷத்துக்கு 1,200 ரூபா, 5 வருஷத்தில் 6,000 ரூபா நம்மகிட்ட சுளையாக வாங்கிட்டாங்க பாருங்க. ஒரு குடும்பத்தில் வருஷத்துக்கு 1,200 ரூபா, 5 வருஷத்தில் 6,000 ரூபா சுளையாக சம்பாரிச்சது யார் குடும்பம்? கருணாநிதி குடும்பம். இதான் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண கட்சி. விஞ்ஞான ரீதியாக இதைத்தான் சொல்லுவாங்க நம்ம ஊரில், செம்ப கொடுத்துட்டு அண்டா திருடன கேஸ். முதல்வர் நாற்காலியை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் நாள்தோறும் ஒரு பொய் சொல்லிட்டு வரதாகவும், செய்ய முடியாத விஷயத்தையெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு வரதாகவும் சொன்ன செல்லூர் ராஜு, நெட்டிசன்கள் இப்போ அதிகம் கலாய்க்கிறது ஸ்டாலினைத்தான் அப்படின்னாரு. தன்னோட தெர்மாக்குள் காமெடியை மிஞ்சிட்டாரேங்கிற வருத்தமாக கூட இருக்கலாம், ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லலை. நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. புத்து பிடித்தவன் 10 செய்வான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர்னா நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் ஒரு பொய்யை சொல்கிறார், ஒவ்வொரு ஆணும் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார், நிறைவேற்ற முடியாதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் சொல்கிறார். அவருடைய நாடகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. அவர் பேச்செல்லாம் பார்த்தா வடிவேல் காமெடி மாதிரி இருக்கிற, நம்ம வைகை புயல் வைகை காமெடி மாதிரி. இன்னைக்கு நெட்டிசன்ல அதிகமாக கலாய்க்கிறவர் யாருன்னா, கலாய்க்கப்படுவர் யாருன்னா, நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தான். அதிமுகவின் 10 ஆண்டுகள்ல ரவுடிசம் நடந்ததா கொலை நடந்ததா அப்படின்னு கேட்ட செல்லூர் ராஜு, பிரியாணி கடையில் பாக்ஸிங், புரோட்டா கடையில் குமாங்குத்துன்னு திமுகவினர் ரவுடிசம் செய்கிறதா குற்றம் சாட்டினார். ரவுடிசம் தான் இந்த நாட்டில் வளர்ந்தது, கட்ட பஞ்சாயத்து தான் வளர்ந்தது. இன்றைக்கே அடிக்கிறான், பிரியாணி கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு காசு கேட்டால் பாக்ஸிங் பண்ணுறாங்க. புரோட்டா கடையில் போய் சாப்பிட்டு குமாங்குத்து குத்துறான். அழகு நிலையத்தில் போய் அங்கே தகராறு பண்ணுறேன். ஆக இதுதான் திமுக ஆட்சியில் நடக்கும். அதிமுகவை எப்படியாவது பிடித்து கபலீகரம் செய்யணும்னு டிடிவி தினகரன் துடிக்கிறதா பேசினாரு அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகைச்செல்வன். தமிழை எட்டாத உயரத்திற்கு கொண்டு சென்ற பெருமை ஜெயலலிதாவிற்கு தான் உண்டு, திமுகவினர் தமிழுக்காக எதையும் செய்யலன்னு சொன்ன வைகைச்செல்வன், 2 ஏக்கர் நிலம் தருகிறேன் என பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதையுமே செய்யாமல் ஏமாத்தின கட்சி தான் திமுக அப்படின்னு போட்டு தாக்கினார். எங்களுடைய இயக்கத்தினுடைய எங்களுடைய உணர்வில் கடந்துட்ட புரட்சி துறவி அம்மா அவர்கள் தஞ்சை திருநையில் 8வது கிரகத்தவன் மாநாட்டை நடத்தி தமிழை 8வது உயரத்துக்கு கொண்டு சென்ற பெருமை புரட்சி துறவி அம்மாவிற்கு சார். வேற இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலை. தமிழ் மொழிக்காக ஏதாவது செஞ்சாங்களான்னா எதுவுமே இல்லை.
நான் தான் கனிமொழியை பற்றி அண்ணன் தான் சொன்னார். 2 ஏக்கர் நிலம் தர்றீங்கன்னு சொன்னீங்களே திமுக ஆட்சியில் 2006 2011 வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 ஏக்கர் நிலம் தருவதாக சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க, 2 ஏக்கர் நிலம் தரல, எங்கே கொடுத்தீங்க 2 சென்ட் நிலம் கூட தரலையே அப்படின்னார். ஸ்டாலினை கொரோனாவோட ஒப்பிட்டு பேசின வைகைச்செல்வன் அவரோட நடவடிக்கைகளை ரொம்ப கிண்டல் பண்ணாரு. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஊர் ஊரா கிராம சபை கூட்டம்னு போயிட்டு இருக்கிறார். ஸ்டாலின் ஒரு கொரோனா உருமாறிய கொரோனா உதயநிதி ஸ்டாலின். கொரோனாட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், உருமாறிய கொரோனாட்டையும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அந்த உருமாறிய கொரோனா ஊரெல்லாம் போய் பேசிட்டு போறாங்க. நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிராம சபை கூட்டம்னு சொல்றான். கிராம சபை கூட்டத்தில் போய் ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, நான் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் தர சொன்னேன்னு சொன்னேன். 5000 ரூபாய்க்கு 2500 தான் கொடுத்துருக்காங்க, கூட ஒரு 1500 ரூபா கொடுத்தா 5000 ரூபா வந்துடும்லேன்னு சொல்றாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆசைப்படுறாரு முதலமைச்சராக வர்றது. 2500 ஐயும் 1500 ஐயும் கூட்டுனா 4000 வருது. அது 5000 சொன்ன தக்கூரி பையன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறார். திருமலைன்னு ஒருத்தன் மனு கொடுத்துருக்கான், திருமலைன்னு பேர் யாராவது லேடிஸுக்கு பேர் வைப்பாங்களா, பெண்களுக்கு பேர் வைப்பாங்களா? சொல்ற திருமலைன்னு ஒரு பெண்ணு மனு கொடுத்துருக்காங்க தன்னுடைய கணவனை காணலைன்னு. எங்கம்மா வந்திருக்கியாமா, பேசுமா அப்படின்னு. ஒருத்தன் திருமலை ஒருத்தன் எந்திரிச்சு, ஐயா வணக்கம், தளபதி வணக்கங்கிறான். திருதிருன்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறேன். பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அவன் சொல்கிறான், கண்ணுக்குட்டியோட பசுமாடு வேணுங்கிறதுக்கு இவன் கணவனை காணலேன்னு சொல்வான். எப்பேற்பட்ட அறிவாளிய திமுக தேர்ந்தெடுத்திருக்கு பார்த்தீங்களா தலைவரா? ஆமாம், அவர் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் அமைச்சர் சொல்கிறார் பாரு, அவ்வளோ எழுச்ச வாயங்களா நாங்கள். திருமலைக்கு பதில் சொல்ல தெரியல, அவன் பசுங்கண்ணும் கேட்டிருக்கான், நீ கணவனை காணலைன்னு திருமலைன்னு ஒரு பொண்ணு இது கொடுத்துருக்கிய, உனக்கு அடிப்படையே தெரியலையே, குடியரசு நாள் என்னைக்குன்னு சொல்ல தெரியலையே, சுதந்திர தினம் என்னைக்குன்னு சொல்ல தெரியலையே, நீ சொல்லியிருப்பாப்போம். நாங்கள் அரசியல் விட்டு விலகத்தையா, அண்ணாவுக்கு பகோடாவும் டீயும் வாங்கி தருவாராம், 3 கிலோமீட்டருக்கு நடந்தே போவாராம், ஓடுவாராம், 3 ரூபா தருவாங்களாம் டீயும் பகோடாவும் வாங்கிட்டு, அவங்களுக்கு கொண்டு வந்து சூடாக தருவாராம். தந்த பிறகு அதில் இருக்கிற 50 காசை எடுத்து திருடி பாக்கெட்டில் வச்சுக்கிடுவாராம். இவன் திருடுற வேலையை எப்போ இருந்து தொடங்கியிருக்கான் பாருங்க, திருடுற வேலையை எப்போ இருந்து தொடங்கியிருக்காங்க பாருங்க. அவன் குடும்பமே திருட்டு குடும்பம் தான், அதனால தான் அவங்க அண்ணன் இங்கே இருக்காரு. அவங்க அண்ணன் மூக்க அழகிரி மதுரையில் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நீ வந்து போஸ்டர்ல மட்டும்தான் வருங்கால முதலமைச்சர், ஒரு காலத்திலையும் வர முடியாது. இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படும் போது கண்டு கொள்ளாதவர் கருணாநிதினோ, இலங்கையில் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவுடன் கைகுலுக்கி விருந்து சாப்பிட்டது கனிமொழின்னு சொல்லி தமிழ் உணர்வை தூண்டிவிடவும் முயற்சி செஞ்சாரு வைகைச்செல்வன். நீங்கள் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்ததை எந்த தமிழர்களும் மறக்கவில்லை. ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே 3 லட்சம் தமிழர்கள் குற்றுயிரும் குறையுமாக குண்டு கொத்தாக பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொண்டார்களே, அந்த சிங்கள பேரிடர்வாத அந்த இராணுவ அரசு, அப்படிப்பட்ட நேரத்தில் கூப்பிடு தூரத்தில் அரசாங்கத்தை செய்தவர் கருணாநிதி. நீங்கள் மத்திய அரசிலே ஆட்சி பீடத்தில் இருந்தீர்கள், நீங்கள் நினைத்திருந்தால் அந்த போரை தடுத்திருக்கலாம், புள்ளிவாய்க்கால் முற்றத்திலே 3 லட்சம் தமிழர்களை காப்பாற்றியிருக்கலாம், குத்துயிரும் கோரையுமாக கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களே, அதற்கு காரணம் கருணாநிதி இல்லையா, அதற்கு காரணம் திமுக இல்லையா? இன்று இருக்கிற முக ஸ்டாலின் பதில் சொல்வீர்களா? கனிமொழி பதில் சொல்வீர்களா? நீங்கள் தானே கனிமொழி அவர்களே, நீங்கள் ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே இடத்திலே போய் கைகுலுக்கி விட்டு இரத்த கரை தமிழர்களை கொன்று குவித்த அந்த கரை படிந்த அந்த கரத்தை நீங்கள் கைகுலுக்கி விட்டு கரம்பற்றி விட்டு அவர்களிடத்தில் நினைவு பரிசு வாங்கியது இதே கனிமொழிதானே, உங்களை எந்த தமிழன் மன்னிப்பான்? மானமுள்ள தமிழனை மன்னிக்க மாட்டான், அதுவும் மதுரை தமிழன் இந்த மண்ணுக்குள்ளே உங்களை விட மாட்டான். அதிமுக பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுத்து விருதுநகரில் பேசின ஸ்டாலின், அதிமுக அரசு கடைசி நேர கொள்ளையில் ஈடுபட்டு வரதா குற்றம் சாட்டினார். அதிமுக அரசு
கடைசி நேர கொள்ளையில இப்போ இறங்கிடுச்சு. ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் 3 மாசம் மட்டுமே இருக்கிற காரணத்தினால மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு போவோம்னு நினைக்காம கடைசி நேரத்தில் கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு ஓடிடுவோம்னு அலையுது பழனிசாமி கும்பல். சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே வசூல் வேட்டையை நடத்தி முடிச்சு குவிச்சிடணும் அப்படின்னு பழனிசாமி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறைய அவரை இப்போ சூறையாடிக்கிட்டு இருக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யாமல் கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனில் தமிழகம் இருக்கும்போது கூடுதலாக கடன் வாங்கி கொள்ளையடிக்கிறதாகவும் புகார் சொன்னாரு. பொதுமக்கள் கோரிக்கை வச்சப்போவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டப்போவும், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை அறிவிக்க தயங்கின முதலமைச்சர் இப்ப கமிஷனுக்காக புதிய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 5 லட்சம் கோடி ரூபா கடன்ல இருக்கு தமிழ்நாடு. கடன் வாங்கி கொள்ளையடிக்கிறவங்க இவங்க. இந்த 1 மாசத்துக்குள்ள எப்படியாவது முடிஞ்ச வர கஜானாவை சுரண்டி காலி பண்ணிடணும் திட்டமிட்டு இப்படி முதலமைச்சரும் அமைச்சர்களும் டெண்டர் விடுறதே நாம் நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 2011 முதல் 2013 வரை பதவியை தவறாக பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்கான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதாகவும், தீர்ப்பு விரைவில் வர இருக்கிறதாகவும் சொல்லி அமைச்சரோட ஆதரவாளர்களை கொஞ்சம் அலறவிட்டாரு. அவசர காலத்தில் கமிஷனுக்காக விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெண்டர்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்று நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். மக்கள் பணத்தை சுயநலத்துக்காக சூறையாடுறவங்கள சட்டத்தின் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவங்கிறத இந்த விருதுநகர் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் பேரை சொல்ற அளவுக்கு அவர் தகுதி படைச்சவர் இல்லை. அமைச்சராக இருக்காரு, பஃபூனு பலூன். அதாவது நான் பார்த்தேன், 1920ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. 20ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 100 ஆண்டுகளாக எத்தனையோ தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் வென்றவங்களையே மிக மோசமான அடி முட்டால் ஒத்த யாருன்னு கேட்டால் அவர் தான். இது போன்ற தலைகுனிவு தமிழகத்துக்கு இது வரைக்கும் வரலை, இனி வரவும் கூடாது. அவர் வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு, என்ன ஒருமையில் பேசுகிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு. அதை பற்றி நான் கவலைப்படலை. தகுதியான ஒருவர் விமர்சித்தா அதை பற்றி நம்ம கவலைப்படணும். அதுக்கு மதிச்சு நாம் பதில் சொல்லணும். தரங்கட்டவர்களையும் கேடுகட்ட ஒருத்தருக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு உள்ளபடி அவமானம். பெரம்பலூர்ல செய்தியாளர்களை சந்திச்ச இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவன தலைவர் பாரிவேந்தர், விவசாய கடன் தள்ளுபடிக்கு திமுக தலைவர் ஸ்டாலினோட தூண்டுதலே காரணம்னு கூட்டணி தர்மம் மாறாம பேசினாரு. தூண்டியும் செய்யாமல் இருப்பது தவறு. தூண்டியதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் தூண்டப்பட்ட பிறகும் செய்யாமல் இருப்பது அதைவிட தவறு. அதை செய்திருக்கிறார், அதற்காக நன்றி. அன்புடையீர் கதை ஒன்று கண்டோ, அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீர். அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி, அவன் கல்ல வித்தோ மண்ணது சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான். ஓட்டு போடும் அதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான். நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல காட்டி இழிக்கிறான். 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செ
செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க.